ஹாய் மீவர்ஸ், இன்னைக்கு ஜூலை 31 பாக்கியலட்சுமி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாக்கியா வந்து இங்கே ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ்க்கு வராங்க. வந்தோடனே பழனிசாமி, லோபிகா அவங்க கிட்டெல்லாம் இந்த மாதிரி லோன் கிடச்சிச்சா அப்படின்னு அவங்க கேட்கும்போது, டிகிரி இல்லைன்னு சொல்லிட்டு லோன் தரமாட்டே சொல்லிட்டாங்க. அதனால் நான் அமிர்தா ஜெனி, அவங்க யாராச்சும் ஒருத்தரோட டிகிரி சர்டிஃபிகேட் வச்சு தான் லோன் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, பழனிசாமி என்ன சொல்கிறாருன்னா, என்ன மேடம் நாளைக்கு எப்போவாச்சும் அவங்க எதனாச்சும் பிஸ்னஸ் தொடங்கணும்னு நினைக்கும்போது உங்களோட இந்த லோன் வந்து அவங்களுக்கு வந்து எதனாச்சும் பிரச்சனையாக இருக்கக்கூடாதுல்ல, அதனால் பேசாமல் நீங்கள் முடிவு பண்ண மாதிரி பேசாமல் நீங்கள் காலேஜுக்கே போக வேண்டியதானே சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமா நல்லா ஏற்றி விடுறாங்க. இப்போ காலேஜில் வந்து உட்காந்துருக்காங்க பாக்கியா. அப்போ எழில வர சொல்கிறாங்க. அப்போ எழில்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குடா காலேஜில் போய் படிக்கணும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொன்னோடனே, இப்போ எழில என்ன சொல்கிறாங்கன்னா, உன்னோட சர்டிஃபிகேட்ஸ்லாம் எங்கம்மா இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ உடனே பாக்கி என்ன சொல்கிறாங்க, அது அன்றைக்கி லோன் வாங்குறது கூட உன் ஃபோனில் அனுப்பிட்டேன், மொபைலில் அனுப்பி விட்டேன்ல அப்படின்னோடனே, ஆமாம்ல இங்கேயே வெயிட் பண்ணு சொல்லிட்டு இப்போ இவர் போய் சர்டிஃபிகேட்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு. நீ ஒரு சைன் மட்டும் போடு போதும், அப்புறமா வீட்டில் போய் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு சைன் போட்டு ஃபார்மை வந்து காலேஜில் கொடுத்துட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டில் எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பாக்கியா வந்து, இந்த மாதிரி ஒரு அம்மாவும் ஒரு பையனும் ஒரே காலேஜில் படிக்கிறாங்களாம்மா அப்படின்னு ஒவ்வொரு கதையாக சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ ஒன்று செலியன் என்ன கேட்குறாருன்னா, ஏம்மா இந்த வயசில் போய் படித்து அவங்க என்ன செய்யப்போறாங்கன்னு உடனே, அது தாண்டா தெரியலை அப்படின்னு. அப்போ எலியில் என்ன சொல்கிறாருன்னா, நீ ஏமா சுற்றி வளைச்சி பேசிகிட்டு இருக்க, டேரெக்டாக மேட்டர் சொல்லணுன்னே, இந்த மாதிரி எனக்கும் காலேஜ் படிக்கணும்னு ஆசையாக இருக்கணும்னே, இப்போ இனிய அம்மா என்னம்மா சொல்கிறனோடனே, ஐயோ அம்மா நாங்கள் ஃபார்ம் வாங்கி ஃபில் பண்ணி போட்டோன்னு சொல்லுமா அப்படின்னு எழில் சொன்னோடனே எல்லோரும் ஷாக் ஆகி கேட்குறாங்க. இனியா எந்த காலேஜில்மா போட்டேன் அப்படின்னு உடனே, திட்டாதடி ஓன் காலேஜில் தான் போட்டிருக்கேன் அப்படின்னு உடனே இனியா அப்படியே ஷாக் ஆகி உட்காந்துருக்கேன். இப்போ தாத்தா என்ன சொல்கிறாருன்னா, நீ படிக்கிறதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைம்மா, ஆனால் நீ வந்து கேட்ரிங் பண்ணுற இந்த மாதிரி பிஸ்னஸ்லாம் பண்ணுறல, எல்லாத்தையும் சமாளிச்சுக்குவேனோடனே, நான் சமாளிச்சுக்குவேன் அப்படின்னோடனே, சரி நீ போ, நீங்களாம் ஓகே சொன்னால் மட்டும்தான் நான் போவேன், இல்லாட்டி நான் போகவே மாட்டேன்னு பாக்கியா சொல்கிறாங்க. அப்புறமா எல்லாருமா போக சொல்கிறாங்க. செலியனும் நீ போமா பார்த்துக்கோ, உனக்கு டைம் இருக்குமான்னு மட்டும் பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதோடு என்னோடய எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.